தனியார் பள்ளிகளுக்கு அரசு விடுத்திருக்கும் எச்சரிக்கையை அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். மாநிலமெங்கும் உள்ள சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, ஐஜிசிஎஸ்இ மற்றும் மெட்ரிக் ஆகிய பல்வேறு பாடப்பிரிவுகளின் வாயிலாக பாடங்களை நடத்தும் பள்ளிகள் அரசின் உத்தரவுகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவுக்கான முக்கிய காரணம் கட்டணம் வசூலிப்பது. தனியார் பள்ளிகள் மாணவர்களிடம் முழு கட்டணத்தை வசூலிப்பதாக பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில், கொரோனா பெருந்தொற்றால் கடந்த ஓராண்டிற்கும் மேலாகவே பள்ளிகள் மூடியிருக்கும் நிலையில் அதற்கான நேரடி செலவுகள் பெருமளவில் குறைந்திருக்கும் என்ற அடிப்படையிலும், பொதுமக்கள் துன்புறும் வேளையில் முழு கட்டணத்தை வசூலிக்கக் கூடாது என்ற அடிப்படையிலும் 75 விழுக்காடு கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே கூறியிருந்தது. அதை சில பள்ளிகள் பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழவே, தற்பொழுது அந்த உத்தரவுகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை குறிப்பிட்டுள்ளது. கட்டணம் செலுத்தாத மாணவர்களை இணைய வகுப்பிலிருந்து தனியார் பள்ளிகள் நீக்குவதும் கூடாது என்றும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 11 வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு அரசு வகுத்துள்ள விதிமுறைகளையும் தனியார் பள்ளிகள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அங்கீகாரமின்றி செயல்படும் பள்ளிகள் குறித்த கட்டளையும் அண்மையில் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. உரிய கால அவகாசத்திற்குள் அவர்கள் அங்கீகாரத்திற்காக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தது. இவை அனைத்தையுமே அனைத்து பள்ளிகளும் முறையாக பின்பற்ற வேண்டும் என்று எச்சரிக்கையாக அரசு விடுத்துள்ளது. தனியார் பள்ளிகளுக்கு அரசின் எச்சரிக்கை. மாநிலம் முழுவதும் உள்ள சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, ஐஜிசிஎஸ்இ மற்றும் மெட்ரிக் பள்ளிகள் அரசின் உத்தரவுகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்கிறது பள்ளிக்கல்வித்துறை. தனியார் பள்ளிகள் மாணவர்களிடம் 75 விழுக்காடு கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற உத்தரவை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிடுகிறது. கட்டணம் செலுத்தாத மாணவர்களை வகுப்பிலிருந்து தனியார் பள்ளிகள் நீக்கக்கூடாது என்பதும் உத்தரவின் ஓர் அம்சம்.